வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் டூரிங் ப்ரெக்னென்சி எதனால் நமக்கு வெயிட் கூடுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்ப கால ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம், வாந்தி, வாயில் எச்சல் விடுறது, லாஸ் ஆஃப் அப்பிடைட், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் கொஞ்சம் வெயிட் வந்து உங்களோட இடம் வந்து குறையும். அதனால் பரவாயில்ல, என்ன பிடிக்கிறதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டுக்கணும். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, கர்ப்பப்பை வந்து 3 மாதம் அளவில் நம்ம இடுப்பெலும்பு அந்த பியூபிக் சிம்பசிஸ் ஹேர் மட்டும் சைஸ் வந்து வளருது. ஸோ அது வந்து வெயிட் கூடும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம தொப்புள் கிட்ட ஒரு 24 வீக்ஸ் 26 வீக்ஸ் அந்த தொப்புள் கிட்ட அது வளர்றது. அதுக்கு மேலே போனால் 36-38 வீக்ஸ் நம்ம ஜிபிஸ்ட் ஆனதுக்கிட்ட இங்கே வருது. அப்போ உங்கள் வந்து லங்ஸை மேலே தூக்குறது, உங்கள் ஹார்ட் ரொட்டேட் ஆகுறது, அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ரண்ட்டில் விழுது, அதாவது தலை உள்ளே இறங்கணுங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் விழுது நம்ம கை இப்படி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துடுது. அப்போ கர்ப்பப்பையோட மொத்த வெயிட்டும் இட் வில் பி அபவுட் 2 பவுண்ட்ஸ். டோட்டல் வெயிட் ஆகுது வந்து 12-24 பவுண்ட்ஸ், 12-24 கிலோஸ்னு வச்சுக்கலாம். அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ளசண்ட்டாக நம்மளோட நஞ்சும் நம்மளோட பிரெஸ்ட்டும் 1 பவுண்ட் வந்து கூட்டும். யூட்ரஸ் ஆர்கன்ஸ் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள நீர், இது ரெண்டும் ஒரே வெயிட்டு, 2 கிலோஸ் 2 கிலோஸ் அந்த மாதிரி ஆகும். குழந்தை தனியாக 7 பவுண்ட்ஸு ஒரு 2.2 கிலோஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தை தனி வெயிட்டு. அப்புறம் பிரெஸ்ட்டும் ப்ளசண்ட்டாவும் ஒரே மாதிரி 1 கிலோ 1 கிலோ. ஸோ டோட்டலி 10-24 கிலோஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதில் இப்படி அப்படி கொஞ்சம் மாறுதல் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரிப்பட வேண்டாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் குழந்தை நம்ம உடம்புல ஒரு பாரசைட் மாதிரி அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் உங்களோட மனநிலை, மனசுக்குள்ளே எமோஷனல் அப்செட்ஸு, அப்புறம் சாப்பிடாமல் இருக்கிறது, போதிய அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, நரிஷிங் டயட் சாப்பிடாமல் இருக்கிறது, நிறைய அழகான பழம் சாப்பிடாமல் இருக்கிறது, கீரை காய்கறிகள் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதான சில துக்கங்களுக்கு போகிறது, அதெல்லாம் எமோஷ்னலி இட் காசஸ் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன். நல்ல சந்தோஷமாக இருக்கிறச்சே உனக்கு நல்ல எனிபிட்ஸ் உடம்புல உண்டாருது. அண்ட் யூஆர் லாஃபிங், எவ்வளோ நீங்கள் லாஃப் பண்ணி சிரிக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல ரத்த ஓட்டம் குழந்தைக்கு போகிறது. நீங்கள் ரொம்ப குறைச்சி சாப்பிட்டு ரொம்ப குறைச்சி பண்ணிங்கன்னா குழந்தையோட சைஸும் கொஞ்சம் குறைச்சல வரும். அந்த எவ்வளோ வெயிட் கெயின் அந்த 12-24 கிலோஸ் சொல்கிறது வந்து குறையும். அது வந்து மந்த்லி உங்கள் ட்ரைமஸ்டருக்கு ஏற்ற மாதிரி கூடும். இது வந்து டெலிவரி ஆகும்போது, ஸோ இதெல்லாம் உங்கள் ஒரிஜினல் வெயிட்டோட இந்த வெயிட்டும் ஜாஸ்தியாகுது. ஸோ பர் வீக் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான் நாங்கள் பார்த்துப்போம். அண்ட் டெலிவரி ஆச்சே இதெல்லாம் இஷ்யூட் ஆஃப் குழந்தை வந்துடுறது, இந்த 7-3 கிலோஸாக 3.4 கிலோஸ் குழந்தை வெளியில் வந்துடுறது, ஆம்னாட்டிக் ஃப்ளூயிட் ஃபுல்லாக போயிடுறது, நஞ்சு வி ஹவ் டு டேக் அவுட் த நஞ்சு. ஸோ இந்த மாதிரி அதில் பிரெஸ்ட்டு ஏன் ஹெவியாக இருது, சாஃப்டாக கொஞ்சம் பிரெஸ்ட்டு வெயாக இருந்தால் அதில் உள்ள லாக்டோஃபெரஸ் டக்ஸு, அதாவது இந்த பால் சப்ளை பண்ணுற டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நிறைய விருத்தியாக இருது ஹார்மோன்ஸ்னால, ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோனால அண்ட் பிட்யூட்டரியோட ஹார்மோன்ஸ்னால பிளாட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இரத்த குழாய்கள் வந்து அதே சமயம் நிப்பிள் வந்து ப்ராமினென்ட் ஆகும். நிப்பில் சுற்றி உள்ள மான்கோமெரி கிளான்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து விருத்தியாகும். அண்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் லிட்டில் வாட்டரி ஃப்ளூயிட் மாதிரி வரும், அது ஒன்றும் பண்ணக்கூடாது. பட் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸு, வயரு, அந்த பிரெஸ்ட் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், தேய்க்கணும்னு இல்லை. பட் சுத்தமாக குளித்து நுண்ணியில் உள்ள கருப்பு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைக்கும் நல்லது. அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும், ஸ்பெஷலி அடியில் ஜென்ரல் வழியாக இன்ஃபெக்ஷன் ஏறாமல் இருக்கும். ஸோ ப்ரைவேட் ப்ராடக்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ டோட்டல் கெயின் வெயின் பட்டு சம்டைம் இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன் சொல்லுவோம், குழந்தைக்கு போதிய சத்து வரல, உங்களுக்கு ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பேபி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் IUGR இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன், இந்த மாதத்துக்கு இவ்வளோ வெயிட் இருக்குச்சே அதோட இல்லைங்கிறச்சு IUGR சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் விஆர் கிவிங் அமினோ ஆசிட், வைட்டமின் சி, அந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸு, ப்ரோட்டீனிக்ஸ் எல்லாமே ட்ரிப்ஸு கொடுக்குறோம், இல்லை வாய் வழியாக கொடுக்குறோம், அதை சரிப்படுத்திடலாம். அதனால் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே.